யமஹா தன்னுடைய பிரபலமான RX 100 பைக்கை மறுபடியும் புதிய டிசைனில் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடிவு பண்ணியிருக்காங்க. RX 100 பற்றியான பல தகவல்கள் வெளியாயிருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பைக்ஸ். இந்தியாவில் யமஹா நிறுவனத்துடைய RX 100 பைக் ரொம்ப பிரபலமானது. இந்த பைக்குக்கு ஏராளமான ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்றைக்கும் இந்த பைக் எங்கேயாவது செகண்ட் ஹேண்டில் கிடைக்காதான்னு பல பேர் வெயிட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இதுக்கு செம டிமாண்ட் இருக்குது. 50,000 கொடுத்தா கூட இந்த பைக்கு கிடைக்கிறதே இல்லைன்றதான் உண்மை. இப்படி மக்கள் மத்தியில் RX 100 ஒரு பேர் இருக்குது. இப்படி இருக்க மறுபடியும் இந்த பைக் ரிலீஸ் பண்ண யமஹா நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க. புதுசாக வரப்போகிற யமஹா RX 100 பைக் அந்த நிறுவனத்துடைய குறைஞ்ச விலை பைக்கை விற்பனைக்கு வரும்னு தெரிய வந்திருக்கு. இந்த பைக்கோட டிசைனில் பழைய பைக்கோட டிசைனை மேலும் மேம்படுத்தி இப்போ இருக்கிற இளைஞர்களை கவர்ற வகையில் மாற்ற முடிவு பண்ணியிருக்காங்க. RX 100 இன்ஜின்லேருந்து வீல் வரைக்கும் பல மாற்றங்கள் செய்யப்பட இருக்கு. பழைய பைக்கை விட புதிய தலைமுறை RX 100 பைக்கில் நவீனமான ஃபியூல் இன்ஜெக்டர் வரப்போகுது. பழைய RX 100 விட அதிகமான பவர் கொண்ட இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. இது இல்லாமல் LED DRLS, எலக்ட்ரிக் ஸ்டார்ட் மற்றும் செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு வெறித்தனமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த பைக் புதிய பிளாட்ஃபார்மில் அப்டேட்டட் சஸ்பென்ஷன் செட்டப்போடு வரப்போகுது. பழைய RX 100 அழகே பார்த்தீங்கன்னா அந்த அலாய் வீல்ஸ் தான். அப்படி இருக்கும்போது இதோடைய வீல்ஸ் எப்படி இருக்குன்னா ஒயர் ஸ்போக் வீல்ஸாக வரப்போகுது. ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ் இருக்க போகுது. பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் இருக்க போகுது. ஆக்சுவலாக இந்த RX 100 125cc பைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் பல ஸ்கூட்டர்ஸ்லேயே 125cc இன்ஜின்ஸ் பொருத்தப்படுது. இது பைக்குன்றதால 150cc இன்ஜின் பொருத்தப்படும் சொல்கிறாங்க. இந்த பைக் விற்பனைக்கு வந்தால் இது நேரடியாக TVS ரைடர் 125 பைக்கோட போட்டிடும்னு எதிர்பார்க்கலாம். இந்த RX 100 எப்போ விற்பனைக்கு வரும்னு உறுதியான தகவலைன்னு வெளியிடலை. ஆனால் 2023 வருஷத்துடைய எண்ட்லேயோ இல்லை 2024 வருஷத்துடைய ஆரம்பத்தில் வெளியிடலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பைக் மார்க்கெட்டுக்கு வரும்போது 1.25 லட்ச ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபாய் என்ற விலையில் விற்பனைக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் யமஹா பைக்ஸ்ன்றது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் மற்ற யமஹா பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட விலை கொஞ்சம் குறைவு தான். அதனால் இந்த பைக் ரிலீஸ் ஆகும்போது இதோடைய விற்பனை மேலும் அதிகமாகும்னு சொல்லப்படுது. late 90s யமஹா RX 100 ஒரு கிரேஸ் இருந்தது. அப்போ இருக்கிற டீனேஜர்ஸுடைய ஒரு கனவு பைக்காக இந்த RX 100 இருந்தது. வாக்மேனில் ஏஆர்மான் பாட கேட்டுக்கிட்டு RX 100 சிட்டியை ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்பென்சர் பிளாஸாவில் விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம 90s டீனேஜர்ஸ். RX 100 ஏன் அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது பார்த்தீங்கன்னா அதோடைய லைட் வெயிட் தான். அது ஆக்சுவலாக சிங்கிள் சிலிண்டர் 98cc வந்துச்சு. மொத்த வெயிட்டே 98kg தான். அதை பாக்கெட் ராக்கெட் அப்படின்னு வாங்க. அந்தளவுக்கு செம லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த காலத்திலே RX 100 ரேசஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. இப்போ இருக்கிற R15 KTM பல்சர்க்கெலாம் ஒரு காட்ஃபாதராக இருந்தது தான் RX 100. 90s பல இந்தியன் மூவிஸில் ஹீரோவோ வில்லனோ இந்த RX 100 வச்சிருப்பாரு. இப்படி பல சிறப்பு வாய்ந்த RX 100 மறுபடி வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. புத்தம் புது மாடலோட RX 100 வரப்போகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்ககிட்ட அந்த பழைய RX 100 இருக்கா? அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய மெமரிஸை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த RX 100க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, அதை நீங்கள் வாங்க போகிறீங்களான்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம்.